கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் பணிகளில் மத்திய மாநில அரசுகள் மட்டுமின்றி நகராட்சி மாவட்ட நிர்வாகம் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் புவனகிரி தாலுகாவிற்குட்பட்ட எறும்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரேணுகா தாஸ், துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வி பன்னீர்செல்வம் மற்றும் விசிகா புவனகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் வினோத் ஆகியோர் தலைமையில் சேத்தியாத்தோப்பு தீயணைப்பு அலுவலர் அறிவழகன் முன்னிலையில் எறும்பூர் ஊராட்சி பகுதியில் உள்ள அரசு கட்டிடங்கள், பொது இடங்கள், தெருக்கள், சாலைகள் மற்றும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தீயணைப்பு வாகனம் மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் மே 17 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகரப்பகுதிகளில் காலை 9 முதல் 2 வரை மட்டுமே அத்தியாவசியப் பொருட்களின் கடைகள் செயல்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது. இதுகுறித்து பேசிய திருப்பத்தூர் டிஎஸ்பி தங்கவேல், பொதுமக்கள் அனைவரும் ஒரு வாரத்திற்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்களை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், தேவையின்றி அத்தியாவசியப் பொருட்களின் கடைகளுக்கு அடிக்கடி செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் பொதுமக்கள் அனைவரும் வெளியே செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து கொண்டு சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் திருப்பத்தூர் டிஎஸ்பி தெரிவித்தார். சேலம் மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் வட மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 2000 மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கி பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் இவர்கள் வருமானம் இன்றி உணவிற்கே தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வட மாநில தொழிலாளர்கள் 30 தங்களது குடும்பத்தினருடன் சேலம் மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி கடிதம் பெற்று பேருந்து மூலம் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு சென்றனர். பேருந்தில் 30 மட்டுமே அமர்ந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து கொண்டு தங்களது சொந்த ஊருக்கு புறப்பட்டனர். அவர்களை சக பயணியாளர்கள் மற்றும் நண்பர்கள் மகிழ்ச்சியுடன் வழியனுப்பி வைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் செஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரது செல்லப்பிராணியான நாய் ஒன்று அப்பகுதியில் உள்ள மர்ம பொருளை கவ்வியுள்ளது. அப்போது திடீரென பலத்த சத்தத்துடன் வெடி வெடித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் வெளியே சென்று பார்த்தபோது சுப்பிரமணியனின் செல்லப்பிராணியான நாய் உயிரிழந்து கிடந்தது. மேலும் உயிரிழந்த நாயின் அருகே நாட்டு வெடிகுண்டு போன்ற மர்ம பொருள் இருந்துள்ளது. இதுகுறித்து பெரம்பலூர் நகர காவல் நிலையத்தில் சுப்பிரமணியன் தகவல் கொடுத்ததன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு தடை அறிவியல் சோதனை குழுவினர் அந்த மர்ம பொருளை சோதனை செய்தனர். மேலும் அந்த மர்ம பொருளை கைப்பற்றிய காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூரில் உள்ள தூய அந்தோணியர் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த பள்ளியில் பயின்று வரும் ஏழை எளிய மாணவ மாணவிகளின் குடும்பத்தினர் வேலையின்றி வருமானம் இன்றி உணவிற்கே தவித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தூய அந்தோணியர் மேல்நிலைப் பள்ளி நிர்வாகம் மற்றும் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் சார்பில் சுமார் 40 ஏழை எளிய மாணவ மாணவிகளின் குடும்பங்களுக்கு 10 அரிசி, 1000 ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் பணிகளில் தூய்மைப் பணியாளர்களும் அங்கம் வகித்து வருகின்றனர். பொதுமக்களின் நலன் கருதி தன்னலம் பாராது உழைத்து வரும் இவர்களின் சேவையை பல்வேறு தரப்பினர் பாராட்டி இவர்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த கீழ வடகடை ஊராட்சியில் பணிபுரிந்து வரும் தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் ஊழியர்களின் சேவையை பாராட்டி ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராணி செல்வராஜ், துணைத் தலைவர் ராஜசேகரன் ஆகியோர் தூய்மைப் பணியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கூடம் அடுத்த நெமேலியில் உள்ள கூட்டுப்பண்ணை விவசாய குழுக்களுக்கு வேளாண்மைத்துறை சார்பில் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 மற்றும் ஒரு பவர்டெல் இயந்திரம் உள்ளிட்டவை மானிய விலையில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட வேலூர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி டிராக்டர்களை விவசாய குழுக்களிடம் வழங்கினார். கொரோனா தொற்று காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அத்தியாவசியப் பொருட்களின் கடைகள் தவிர மற்ற அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டன. இதனிடையே கடந்த திங்கட்கிழமை முதல் ஊரடங்கை தளர்த்திய தமிழக அரசு தனி கடைகள் திறக்க அனுமதி அளித்தது. இந்த நிலையில் சேலத்தில் உள்ள தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பில் எலக்ட்ரானிக்ஸ் கடைகளில் திறக்க அனுமதி வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த முடிவில் இந்த ஊரடங்கு உத்தரவால் தாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து மிகப்பெரிய இழப்பிற்கு ஆளாகியுள்ளதாகவும், அதனால் தமிழக அரசு எலக்ட்ரானிக்ஸ் கடைகளை திறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர். தமிழ்நாடு எலக்ட்ரானிக் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பாக தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் கடைகளை திறப்பதற்காக மனு கொடுத்துருந்தோம். நாங்கள் டிவி எலக்ட்ரானிக் டெக்னீஷியன்ஸ், தமிழகம் முழுவதும் 90,000 பேர் எங்கள் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கே இந்த நோய் தொற்று டைமில் எப்படி செயல்படணுன்ற அந்த கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே பயிற்சி கொடுத்துருக்கோம். ஆன்லைன்லேயே அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கணும். வாடிக்கையாளர் எப்படி செயல்படணும், டெக்னீஷியன் எப்படி செயல்படணுன்ற பின் பாயிண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், பயிற்சி கொடுத்துருக்கோம். அதே மாதிரியே 20 காலமாக மேலே எங்கள் சங்கம் செயல்பட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவி
மொபைல் ஃப்ரிட்ஜ் ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே இருக்கு. டிவின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆன்லைனில் கிளாஸஸ்லாம் நடந்துருக்கு, எல்லா குழந்தைங்களும் அதில் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் நிறைய வீட்டில் அது ஒர்க் ஆகாதனால எங்கள் சங்கத்தை தொடர்பு கொண்டுகிட்டே இருக்காங்க. அதனால் அரசு வந்து எங்களுக்கு இந்த கடையை திறக்கிறதுக்கு வந்து ஒரு நேரம் ஒதுக்கி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டு எடுத்த கோ காமாட்சிபுரத்தைச் சேர்ந்த குணசேகரன் என்பவரும் இவரது உறவினருமான பாண்டி என்பவரும் இணைந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது போதையில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறில் ஆத்திரமடைந்த பாண்டி தான் வைத்திருந்த கத்தியால் குணசேகரனை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். இதில் பலத்த காயமடைந்த குணசேகரனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ராஜதானி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே குணசேகரன் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தப்பி ஓடிய பாண்டியனை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் பணிகளில் மத்திய மாநில அரசுகள் மட்டுமின்றி மாவட்ட நகராட்சி நிர்வாகத்தினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கெங்கவெள்ளி பகுதியில் உள்ள சாலை மற்றும் தெருக்களில் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேரூராட்சி சார்பில் தீயணைப்பு வாகனம் மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் மே 17 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசு ஊரடங்கை தளர்த்தி சில நிபந்தனைகளுடன் வணிக நிறுவனங்களை திறந்து வியாபாரம் செய்வதற்கு அனுமதி அளித்துள்ளது. அதன்படி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல வணிக நிறுவனங்கள் செயல்பட தொடங்கியுள்ளன. இது ஒருபுறம் இருக்க கடந்த 40 மேலாக கோவில்கள் மூடப்பட்டு சுப நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் முடங்கிப்போன பூ வியாபாரமும் தற்போது அரசின் உத்தரவினால் மெல்ல மெல்ல சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இதன் மூலம் தங்களின் வாழ்வாதாரம் மீண்டும் தாங்களும் இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக பூ வியாபாரிகள் மனநிம்மதி அடைந்துள்ளனர். மேலும் கோவில்கள் திறந்த பின்பு பூ வியாபாரம் கணிசமாக உயரும் என்றும் வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு உத்தரவால் ஏழை எளிய தினக்கூலி தொழிலாளர்கள் மற்றும் ஆதரவற்றவர்கள் உணவின்றி தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுபோன்று ஏழை எளிய மக்களுக்கு தன்னார்வலர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் உணவுப் பொருட்கள் வழங்கி உதவி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான சேகர்பாபு முன்னிலையில் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன் தலைமையில் எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள சுமார் 600 ஏழை எளிய குடும்பங்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களான அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட மளிகைப் பொருட்களும் காய்கறிகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதிமாறன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கினார். ஓஎம்பேடு மார்க்கெட்டில் நடந்த செயலினால் பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதை கருத்தில் கொள்ளாமல் இன்று தமிழகம் எங்கும் டாஸ்மாக் கடைகளை திறப்பது மூலமாக மேலும் ஒரு பேராபத்தினை தமிழக அரசு தெரிந்தே செய்கிறது, மக்களுக்கு கேடு செய்கிறது சொல்கின்ற வகையிலே இன்று ஒரு நாள் தமிழக அரசு கொரோனா ஒழிப்பில் சரியான பாதையில் செல்லவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலே கழகத்தின் அறிவுறும் இன்று தினத்தை கருப்பு தினமாக கருதி இன்று அனைவரும் நாங்கள் கருப்பு சட்டை அணிந்து இன்று வருகிறோம். தமிழகத்தில் கொரோனா தொற்று இல்லாத பச்சை மண்டலமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் திகழ்ந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 4 சூளகிரி அடுத்த காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த 65 மூதாட்டி ஒருவருக்கு 67 மூதாட்டி ஒருவருக்கும் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அது மட்டுமின்றி மந்தகிரி பகுதியைச் சேர்ந்த இருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து சுகாதாரத்துறையினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் சூளகிரி மற்றும் மந்தகிரி பகுதிகளை தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவித்து அப்பகுதியில் கிருமி நாசினி தெளித்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அது மட்டுமின்றி தொற்றால் பாதிக்கப்பட்ட மூதாட்டிகளுடன் தொடர்பில் இருந்தவர்களையும் சுகாதாரத்துறையினர் தனிமைப்படுத்தி அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டனர். இந்த பரிசோதனையில் 67 மூதாட்டியின் 12 பேத்தி உட்பட அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்த 4 கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொரோனாவால் பாதித்தவர்களின் எண்ணிக்கை 10 உயர்ந்துள்ளது. பச்சை மண்டலமாக இருந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தற்போது 10 கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்கள் இடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை மற்றும் சிகிச்சைக்காக அரசு பள்ளி கல்லூரிகளை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த அடகாபுத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் முரளிதரன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அணகை நகரமன்ற தலைவர் வேலாயுதம், முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் துரைபாபு மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
இக்கூட்டத்தில் பேசிய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் உள்ள வகுப்பறைகள் கொரோனா சிகிச்சை பணிக்காக தயார் நிலையில் உள்ளதாகவும், அங்கு கழிவறைகள் மற்றும் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தாா்.